தமிழக அரசு நிதிச்சுமையில் இருந்தாலும் பேருந்து கட்டணங்களை தற்போது உயர்த்தும் எண்ணம் இல்லை என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதப்பேட்டையில் புதிய வழித்தடங்கள் மற்றும் நிறுத்தப்பட்ட வழித்தடங்களில் 23 மாநகர பேருந்துகளின் இயக்கத்தினை போக்குவரத்துத்துறை அமைச்சர், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், போக்குவரத்துத்துறை நஷ்டத்தில் இருந்தாலும் அரசு மக்கள் நலனில் அக்கறையோடு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தேவையற்ற செலவுகளை குறைத்து வருவதாகவும் அவர் கூறினார். பழைய பேருந்துகள் அகற்றப்பட்டு ஜெர்மனி நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக அமைச்சர்கள் இருவரும் புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பேருந்தில் பொதுமக்களுடன் சேர்ந்து பயணம் மேற்கொண்டனா்.